தன்னுடைய பிள்ளையை கத்தனை தொங்கு கொடுக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை வரவேற்க போகிறோம். அதுலையா நேரம் போடுது. அதுலையா குமார
இருந்தான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி என்னிடத்திலே கிட்டை கொண்டு வாரும் என்றார். அல்லேலூயா. அதே போல நாங்கள் தேசத்துக்கு வந்தோம், தேவனை நம்மை பெருக பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சில தேவன் சில சுபாடி வாழ்க்கையில் அவர்கள் தேவன் வந்தார், பிறகு இலங்கை இந்தியாவுக்கு மாறி பண்ணி சௌரியம் வந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவன் தேவனே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அங்கே இஸ்ரவேல் சொல்லுகிறார்கள், கொண்டு வாரும், நான் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அதே போல சபைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஊழியக்காரர்கள், சபை மக்கள் பிள்ளையை ஆசீர்வதித்து நாங்கள் இடத்துல வந்து கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்காக நீங்க வளர்த்துருங்கன்னு சொல்லி எங்களுக்கு கொடுக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் வளர்க்க அவர்களை அவர்களுக்காக நாங்கள் செவ் பண்ணி அவர்களை ஆசீர்வதிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமை. கர்த்தர் நம்ம எடுத்து நின்று நாம சில வார்த்தைகள் கேட்டு நான் பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதித்து நாம் செபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அதாவது பெயர் வைக்கும் நிகழ்ச்சியும் அல்ல, அல்லது ஞான ஸ்தானத்துக்கும் இணையானதும் அல்ல. அல்லேலூயா. தேவன் ஈவாக கொடுத்த குழந்தைக்காக நன்றி செலுத்தவும், கர்த்தருக்காக வளர்ப்போம் என்று சபைக்கு முன்பதாக பெற்றோர் தங்கள் குழந்தையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பது குழந்தை பிரதிஷ்டை ஆகும். அல்லேலூயா. நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனங்களை கொடுத்தால் தேவனுக்காக வளர்ப்போம் என்று தேவசமத்தில் ஒப்பு கொடுக்கிறது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நான் அந்த பெற்றோரை பார்த்து, நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக பிரதிஷ்டை கொண்டு வந்திருப்பதன் மூலம் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறீர்கள். அத்துடன் இந்த குழந்தை கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தையும் நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்துள்ள எல்லா ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், மேலான ஆசீர்வாதம் இந்த குழந்தை பாக்கியமே. எனவே நீங்கள் இந்த குழந்தையை தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். குழந்தைகள் கத்தராவது சுதந்திரம். கத்தாவே, நீர் தந்த இந்த குழந்தையை உம்மிடத்திலேயே கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பம் இந்த குழந்தைகள் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் செய்யும் குழந்தையாக இது வளர உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்கள் கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக வளர்க்கும் போது அந்த குழந்தை வளர்ந்து கர்த்தருக்கும் உங்களுக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பது மிகவும் நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டு வாழ நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வழிநடத்தீர்களா? இந்த குழந்தை உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை நடத்தை செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆகவே உங்கள் சபைக்கு என்பதாக, தேவனுக்கு என்பதாக, சபைக்கு என்பதாக அவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் பிள்ளையை வளர்ப்போம், ஏற்ற காலத்திலே அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையை வாழ்வதற்கு நாங்கள் வழிநடத்துவோம். எங்களுடைய வார்த்தை நடக்கை எல்லாவற்றிலும் எங்களுடைய பிள்ளைக்கு மாதிரியாக இருப்போம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் பெற்றோடத்தான் கற்றுக் கொடுக்கிறாங்க. அது மிக மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. ஆகவே நான் பிள்ளைக்காரங்க செபிக்க போகிறோம். எல்லாம் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, அருமையான குழந்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜான் வில்லியமுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இப்பொழுது நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிள்ளை நாங்கள் உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த குழந்தை ஏற்ற வயதிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாங்கள் பிள்ளையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த குழந்தைக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் நீடித்த ஆயுளையும் பிள்ளைக்கு தருமடி நாங்கள் செபிக்கிறோம். வியாதிகளுக்கும் பாவத்துக்கும் பாவ சோதனைகளுக்கும் விலக்கி பிள்ளையை பாதுகாத்து மட்டுமே நாங்கள் செபிக்கிறோம். இந்த குழந்தை உமக்கும் பெற்றோருக்கும் சபைக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ பிள்ளையை நாங்கள் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் அப்படி கரங்களை நீட்டி நாங்கள் பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுமா பிள்ளைக்காக? ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையாருடையக்காக எல்லா பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி உங்களுக்கு நினைக்கிறோம். குழந்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயின் கர்ப்பத்திலே உருவான நாமங்களை கொண்டு ஆண்டவரின் நாள்வரைக்கும் காத்து மணி நாள்வரைக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தந்தையோடு குதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆமென். நீர் கொடுத்த குழந்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த குழந்தை இந்த தேசத்திலே வளர்ந்து வரும் காலம் எல்லாம் உம்முடைய நாமம் பிள்ளை மூலமாக மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவே அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிங்க. பிள்ளை வளர்ந்து ஆண்டவரே பெற்றாருக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளையாய் விளங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். எல்லா வளர்ச்சியும் சரியாக வளர கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவர் பிள்ளையை குறித்து உங்களுடைய சித்தம் எதுவோ இந்த தேசத்திலே உலகத்திலே பிள்ளையை மேல் உங்களுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட தேவதூதர் ஒவ்வொரு வினாடியும் பிள்ளைக்கு பணிவிட செய்யும்படி செபிக்கிறோம். இந்த பிள்ளைக்கு உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகட்டும். எல்லா காவலோடும் கர்த்தர் காத்து பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். மீண்டும் ஆண்டவரே சபை மக்களாய் ஊழியர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கிற வல்லமுள்ள நாமத்தினால் பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமான பரலோக பிதாவே. ஆமென். கர்ப்பத்தில் ஆண்டவரே பிரதிஷ்டை பண்ணி ஆமென். ஹalleluya. ஆகவே ஜான் வில்லியமை நாங்கள் கத்திருக்கின்ற பயபக்தியிலும் ஞானத்திலும் வளர்க்க நாங்கள் பெற்றவுடத்திலையும் நாங்கள் குறைக்கிறோம். கரங்கத்தில் யாக மேம்படுத்துவோம். இந்த குழந்தையை நீங்கள் சபைக்கு முன்பதாக நாங்கள் பிரதிஷ்டை மூலமாக இந்த குழந்தைக்குரிய உத்தரவாதத்தை சபை ஏற்றுக் கொள்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த குழந்தை நமது சபையிலே வளர்ந்து வருகிற நாட்களில் வேத வசனங்களை கேட்டு சத்தியங்களை கை கொண்டு கர்த்தரை ஆராதித்து பயனுள்ள வாழ்க்கை வாழ நம்மால் இயன்ற எல்லா உதவிகளையும் இந்த குழந்தைக்காக செய்யவும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த குழந்தை இடறி போவதற்கான எந்த செயலையும் நம்ம யாரும் செய்யாமல் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ நாம் யாவரும் தீர்மானித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் இப்பொழுது நாங்கள் பெற்றோருக்காக நிச்சயம் பண்ண போறோம். இந்த பிள்ளையை கொடுத்துக்கிற ஆண்டவர் பிள்ளையை வளர்க்க வேண்டிய ஞானத்தையும் அவளை கொடுக்கும்படியாக சொல்மக்கள் எல்லா கரங்களை வெட்டி நாங்கள் நிச்சயம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். Thank you.
யாருக்கு மேம்படுத்த சாட்சி சொல்ல போதா? பிள்ளையை நல்ல ஆரோக்கியமாக வைத்து சபை ஜனங்கள் எல்லாருடைய ஜபங்களையும் கேட்டு கத்திரைகள் இந்த இடத்துல நிற்கப்படுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்துக்கும் கத்திரோட பிறந்த நாளை கொடுத்த என் ஆயுசு நாட்களை போட்டு கொடுத்தபடியாக நன்றி செலுத்துகிறேன்.